வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்து ரூபாய் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 500 ml வாட்டரை வச்சு நம்ம ஃபுல் பைக்கை வந்து க்ளீன் பண்ண முடியுமா முடியாதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 500 ml வச்சு நம்ம பைக் வந்து க்ளீன் பண்ண முடியுமா முடியாதுன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பைக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் வந்து பேலன்ஸ் எவ்வளோ வாட்டர் இருக்குன்றது வந்து இந்த கேனில் ஊற்றி நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 500 ml வாட்டர் வந்து எடுத்திருந்தோம். அதில் வந்து மிச்சமாக இவ்வளோ வாட்டர் வந்து இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த 500 ml வாட்டர் வச்சு நம்ம ஃபுல் பைக்கை வந்து க்ளீன் பண்ண முடியுமா முடியாதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்து வந்தது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபுல் பைக்கை வந்து க்ளீன் பண்ணலாமா முடியுமா முடியாதான்ற மாதிரி ஒரு தாட் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்தாச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து 500 ml பாட்டில். ஸோ மெஷர்மெண்ட்டை காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஜெக்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஹாஃப் ஜெக் தண்ணி தான் வந்து வந்திருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபுல் பைக்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து இதை வந்து முடியுமா முடியாதுன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 500 ml வாட்டர் வச்சு நம்ம பைக்கை வந்து க்ளீன் பண்ண முடியுமா முடியாதுன்றதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ரெண்டே ரெண்டு கிளாத் மட்டும் தான் தேவை. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எப்பவுமே வெட்டாக இருக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து பைக்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டான கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பைக்கில் வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சுமே வராது. ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸை பற்றி வந்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து சொல்லியிருப்போம், பைக் வந்து ஒரு 2-3 days கொண்டு வந்து இனிமேல் க்ளீன் பண்ணோன்ட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து பைக் வந்து காமிச்சிக்கிறேன். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேராக தான் இருக்குது வண்டி ஃபுல்லாகவே, உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் பார்த்துக்கோங்க, எங்கே எங்கே வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் வந்து காமிச்சிக்கிறேன். ஆஃப்டர் வந்து வண்டியை க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே நான் வந்து காமிச்சிடறேன், இந்த சைடும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சேர்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், ஸோ அதுவும் இந்த 500 ml வந்து தெரில. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை வந்து வெட் பண்ணிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரண்ட் மக்கர்டில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் பைக்கை வந்து ஃபுல் ஒரு வாட்டர் வாஷ்னே சொல்லலாம், அந்தளவு வந்து பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதா இல்லையன்றது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரையாக ஒரு கிளாத் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை வச்சு உடனே வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இது நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 2-3 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பைக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு புது பைக் எடுக்கும்போது எந்தளவு ஷைனிங் இருக்குமோ அந்த ஷைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வந்து நம்ம இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து எப்போவுமே வந்து புதுசாகவே இருக்கும். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ரஸ்ட் வந்து சீக்கிரமாக வந்து ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரை க்ளீன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப தண்ணியை வந்து கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம வந்து இனிமேல் ட்ரை க்ளீன் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரஸ்ட் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம பைக்கில் வந்து வராது. ஸோ ரஸ்ட்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரை க்ளீன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ 2-3 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புது பைக். ஸோ நீங்கள் ஷோரூமில் இருக்கும்போது எப்படி ஷைனிங்காக இருக்குமோ அந்த ஷைனிங் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் பாலிஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம வீடியோவில் வந்து சொல்லிகிட்டே இருப்போம் ரெகுலராக வந்து. ஸோ மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து ஏற்கனவே நிறைய வந்து போட்டிருக்கோம், நீங்களும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஜெக்கில் வந்து அதே அளவு தான் தண்ணி இருக்குது. ஸோ நான் எந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே வந்து ஊற்றலை. ஸோ ஆஃப் ஜெக் தண்ணி அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டேங்க் மேலே வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறோன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரஸ்ட்டு வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கோட ஷைனிங் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 years பைக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்கும். ஸோ நம்ம பைக் வாங்கி கிட்டத்தட்ட வந்து 2 years ஆக போகுது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் வந்து போல். ஸோ நல்லாவே மெயின்டைன் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து 2-3 days வந்து ஒரு வாட்டி வந்து பைக்கை வந்து நல்லா இது மாதிரி வந்து வாஷ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் தான் பண்ணணும்னு கிடையாது, ஒரு ட்ரை வாஷ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேங்க்கில் வந்து ஒரு வெட் கிளாத்தை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சிடணும். ஸோ ஃபுல்லாக ஒரு ஏரியா வச்சு டேங்க்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சைடு டேங்க் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் படுற மாதிரி வந்து தொடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை கிளாத். ஸோ இந்த ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான வே தான் இதுமாரி, நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக வந்து உங்களுக்கு வந்து தெரியும் பார்த்தாலே. ஸோ இப்போ வந்து எங்கெங்கே வந்து எப்படி இப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பைக்கோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ
உங்களுக்கு வந்து தெரியும் நிறைய சேரு மண் இதெல்லாம் தான் ஃபுல்லாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வீலுக்கு வந்து பண்ணோம், ஸோ எல்லா பார்ட்ஸுமே அப்படி தான். ஆனால் இந்த ட்ரை கிளீனிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொறுமை தேவை. ஒரு வாட்டர் வாஷ்னு எடுத்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த ட்ரை கிளீனிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து நமக்கு வந்து ஒரு 45 minutes கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சேர் இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 500 ml தண்ணியில் வந்து இதை வந்து முடியுமா முடியாதான்றது வந்து தெரில, ஆனால் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது வரைக்கும் வந்து 500 ml வந்து கண்டிப்பாக வந்து பண்ணது கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு 2 liters or 1 liters நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ அப்படி எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங்கில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 liter to 2 liter தண்ணி வந்து ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ நம்ம என்ன தான் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஒரு 15 to 20 liters வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 to 2 liters தான் நமக்கு வந்து இதில் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 liters வாட்டர் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ வாட்டர் கன்சப்ஷனும் இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு 1 to 2 liters தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த கிளினிக்கு. ஸோ இன்றைக்கி திடீர்னு ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. ஸோ நம்ம ஏன் ரொம்ப கம்மியான தண்ணியில் வந்து நம்ம ஃபுல் பைக்கை வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை தான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். 500 ml வந்து நம்ம வந்து மேக்ஸிமமாக வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து எவ்வளோ மினிமமாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்க்க முடியுன்றது வந்து பார்ப்போம். ஸோ 500 ml வந்து மேக்ஸிமம். ஸோ மினிமம் நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணி ட்ரை கிளீனிங் வந்து பண்ண முடியுதுன்றதை வந்து பார்ப்போம். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேஜராக வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மேஜராக வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஸ்ட்டு வந்து தவிர்க்கலாம். ஸோ எல்லா புது பைக்கிலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரஸ்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ நம்ம புது பைக் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து தவிர்க்கணும். ஸோ வாட்டர் வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பண்ணாலே போதும். அதிகபட்சம் ஒரு வாட்டின்றது அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 to 3 days இதுமாதிரி நீங்கள் வந்து ட்ரை க்ளீன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பண்ணும்போது வந்து நம்ம கை வந்து எல்லா இடத்துலையும் படுறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாவது நட்டு போல்டு ஸ்க்ரூ எது ஒரு சின்ன பார்ட்ஸ் வந்து லூஸாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து உடனே டைட் பண்ணலாம். ஸோ ஆனால் வாட்டர் வாஷில் வந்து அப்படி வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதுமாதிரி நீங்கள் வந்து பார்த்து பார்த்து உங்கள் கைப்பட வந்து ஒரு ஒரு பார்ட்ஸாக வந்து க்ளீன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிருந்தாலோ இல்லை லூஸ் ஆகிருந்தாலோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இந்த க்ளீனிங்கில் வந்து. ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜ் வந்து இந்த ட்ரை கிளீனிங் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதே புது ஷைனியோட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது பைக்லேயே வந்து பாலிஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா சில பாலிஷ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஸோ இது மாதிரி வந்து 2 to 3 days பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உங்கள் பைக்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்தமாதிரி ட்ரைவ் க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்கள் பைக் வந்து செம்மையாக வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த கிளீனிங்க்கு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, அதான் ட்ரைவாஷ்ன்ட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது பேர் தோணுச்சுன்னா நீங்களே வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ட்ரைவாஷ்ன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டான பேர் இது எதுன்னு தெரியல. ஸோ நம்ம கிளீனிங்னு வச்சுக்கலாம் இல்லை ட்ரைவாஷ்னு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ட்ரைவாஷ்னால் சுத்தமாக வாட்டர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து தெரில. ஸோ கிளீனிங்ன்றது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ வந்து நம்ம முடிச்சுட்டு ஸோ எவ்வளோ வாட்டரில் வந்து நம்ம பைக்கை வந்து க்ளீன் பண்ணியிருக்கோன்றதை வந்து பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பார்ட்ஸும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஓவர் வியூவும் காமிச்சிட்றேன். ஸோ டைல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம் எந்தளவுக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து சேவ் பண்ணியிருக்கோம், என்ன ஏது எந்தெந்த இடத்துல வந்து எப்படி எப்படி இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து இவ்வளோ வாட்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ பைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் வீல் அப்புறம் பேக் வீல் எல்லாமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருக்குது. ஸோ என்னென்னா கீழே இருக்க அந்த மண் மட்டும் தான் நமக்கு வந்து க்ளீன் பண்ண முடியாது இதில் வந்து. மற்றபடி வந்து இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் பிக்கு கூட நான் அந்த சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எப்படி வந்து இருக்குதுன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து பைக்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்குன்றது வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தாலே தெரியும் பைக் வந்து புது புது ஷைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எவ்வளோ வாட்டர் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்குன்றதை வந்து பார்ப்போம் இந்த கிளீனிங்க்கு வந்து. ஸோ நம்ம வந்து 500 ml வாட்டர் வந்து எடுத்தோம், இந்த கிளாத்தில் இருக்க எல்லா வாட்டரை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் வாட்டர் வந்து பாட்டிலுக்கு. ஸோ எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றதை வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 500 ml, பட் 500 ml ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்குன்ட்டு. ஸோ இந்த கிளீனிங்க்கு பாருங்கள் பாட்டிலே வந்து ரொம்ப போகுது.
ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு எடுத்துரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வாட்டர் தான் நம்ம வந்து இந்த கிளினிக் வந்து எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 400 ml வந்து அப்படியே தான் இருக்குது பாட்டிலில் வந்து. ஸோ தண்ணி வந்து வேஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து. ஸோ அந்த கிளினிக்கு நமக்கு வந்து 100 ml தான் எடுத்துருக்கோம். ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுனே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக வந்து ஒரு 100 ml யூஸ் பண்ணி யாருமே வந்து அவங்க ஃபுல் பைக்கை வந்து க்ளீன் பண்ணது இல்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோக்கு வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ என்னென்னு எனக்கு வந்து தெரியல. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ்